ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர் 15 வெர்ஷன் 4. இந்த வண்டியோட ஒரு ஓவரால் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பைக்கோட ஒரு ஓவரால் லுக் பார்த்துருவோம். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And I... ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட ப்ரைஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 174,000 வந்து எக்ஸ்ட்ரோம் ப்ரைஸாக வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து R15 வெர்ஷன் 4, இன்னும் ஒன்று R15 வெர்ஷன் 4 M1ன்றது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 15,000 to 20,000 எக்ஸ்ட்ரா வரும். இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸோடு எடுக்க போனாலும் உங்களுக்கு 190,000 to 195,000 வந்துடும். நெக்ஸ்ட் இதோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லுக் டிசைன் தான் இது. ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து எல்இடி தான். அது ரொம்பவே நீங்கள் டே டைமில் பார்க்கும்போது ஒரு லுக் வைஸ் வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக நல்லாயிருக்கு. உங்களுக்கு போன வருஷனில் வந்து இந்த மாதிரி லைட் செட்டப் கிடையாது, பட் இவங்க வந்து ஃபுல்லி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக நிறைய விஷயம், லைக் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தாலே ஒரு நியூ லுக் மாதிரி கிடைக்கிற மாதிரி அது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ், உங்களுக்கு ஃபோக்ஸில் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 37mm ஃப்ரண்ட் யூஎஸ்பி டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வித் அந்த கோல்டன் கலரோட. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த கோல்டன் கலர் வந்து யூஎஸ் வேரியண்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு, பட் இப்போ வந்து இந்தியாவிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் பைக்குக்கு, அண்ட் அந்த ஃபீலும் வந்து ரொம்ப பேருக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஃபோக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வித் ஏபிஎஸ், ரியர்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வித் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். போன வருஷத்தில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்தாலும் அது ஒரு சின்ன டிஸ்பிளேவாக இருந்தது, அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தமே எனக்கு தெரிஞ்சு. பட் இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணாமல் நல்லா பெரிய டிஸ்பிளேவாக லைக் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லாவே இது இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே நல்லா உங்களுக்கு ஃபீலும் இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் விசிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதிலே உங்களுக்கு போன வருஷத்தில் கொடுத்தது தான் இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா இதுவுமே இருக்குது, ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், அந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், அப்புறம் அந்த இன்ஜின் மால்ஃபங்க்ஷன் கீயை வந்து அந்த லைட்டை வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறது, அப்புறம் நியூட்ரலோட லைட்டு, அதை வந்து டிஸ்பிளேக்கு வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப டீசெண்டான இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த விவி லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி டிஸ்பிளே மேலே அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் யூஸ் பண்ண அதே சுவிச்சஸ் தான் இந்த வாட்டி, அதில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சாரி லைட்டோட பாஸ் லைட் சுவிட்ச் அண்ட் இண்டிகேட்டர் சுவிட்ச், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதிலலாம் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு எஃப்இஜெட்டில் வந்து எல்இடி கொடுத்ததால இதில் வந்து உங்களுக்கு அடுத்த ஏதாவது அப்டேட் பண்ணால் எல்இடி கொடுத்துருவாங்க கன்ஃபார்மாக. அந்த ஹேலஜன் பாருங்கள், அந்த பெயிண்ட் கலருக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கு ஃபீல். அந்த ரெட் எனக்கு தெரிஞ்சு அந்த ரெட் கலர் மட்டும் தான் இந்த மாதிரி அது ரிஃப்ளெக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. அப்புறம் அந்த ஹெட்லைட் கீழே அந்த கண்ணு மாதிரிக்குமே அது கீழே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலரில், உங்களுக்கு அதுவுமே பார்க்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் எப்படி சொல்கிறது ஒரு இண்டிகேட்டர் ஃபீல் தான் வருது. நெக்ஸ்ட்டு இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நல்லா இன்ஜின் கார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேஃப்டியாக. இதை பற்றி நான் எந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எம்கா இன்ஜின் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜின் வித் லிக்விட் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட. நெக்ஸ்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.4 HP பவரும் 14.2 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு போன வெர்ஷன் 3 இதில் கொஞ்சம் லைட்டாக பவர் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது ரெடியூஸ் பண்ண ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓட்டினா உங்களுக்கு டெஃபினெட்லி ஃபீல் பண்ணவே முடியாது. அப்புறம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 142 kg வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா 11 liter டேங்க் கொடுத்துருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த வண்டியில் இருக்குது. உங்களுக்கு எந்த வேரியன்ட் எடுத்தாலும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும், அது ரொம்பவே நல்ல விஷயம். இன் ஃபியூச்சர் அதில் வந்து ரொம்ப அப்டேட் விட வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் வந்து போன வருஷனில் இருந்ததோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சின்னதாகவே கொடுத்துருக்காங்க, பட் அதோட ஹைட்டில் அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணலாம். அந்த சீட்டோட சைஸ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி போன வருஷத்தில் இருந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கலாம், பட் இந்த வாட்டி ரொம்ப சின்னதாகிட்டாங்க. அண்ட் அது சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு ரைடர் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் லைக் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓட்டுறது இன்னும் கொஞ்சம் ஃபீல் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்களாம்.
நெக்ஸ்ட் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் அலாய் வருது. இதே நீங்கள் வெர்ஷன் லைக் வெர்ஷன் 4M எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் அலாய் வரும், வித் ஒயிட் கலர் எடுத்தாலும் ப்ளூ கலர் அலாய் வரும், அந்த ரேசிங் ப்ளூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் அலாய்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து எப்பயும் போல மூணு சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. அது ரொம்பவே நல்ல சஸ்பென்ஷன் தான், போன வெர்ஷனில் யூஸ் பண்ண அதே சஸ்பென்ஷன் தான், அதில் ஒரு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. உங்களுக்கு மர்க்கார்ட்ஸ் எல்லாமே அதே சேம் தான். நெக்ஸ்ட் டயர்ஸும் பார்த்தீங்கன்னா அதே தான். அப்புறம் எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்லேயும் அதே டிசைன் தான், லைட்டாக டிசைன் மாற்றிருக்காங்க நினைக்கிறேன். மேலே அந்த இது மட்டும் கோட்டிங் முடியாத மாற்றிருக்காங்க நினைக்கிறேன் லைட்டாக. நெக்ஸ்ட் டெயில் லைட் பார்த்தாலும் உங்களுக்கு அதே சேம் டெயில் லைட் தான், அதில் எந்த டிசைனும் அவங்க மாற்றலை. அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டெயில் லைட், அது மாற்றாதது ரொம்ப நல்லதான். உங்களுக்கு R15 அந்த வெர்ஷன் 3 உங்களுக்கு எந்த ஃபீல் கிடச்சதோ அதே ஃபீல் தான் உங்களுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த கேப்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃபர் பண்ணிக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போன வருஷத்தில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் சைடில், இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அந்த அதுக்கு பதிலாக அந்த சீட் சைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்க அதே ஃபீல் தான் கிடைக்குது. உங்களுக்கு R15 வெர்ஷன் 3 எப்படி இருந்துச்சோ அதே ஃபீல் தான், பட் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீல். அந்த சைட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு டோட்டலே டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பெரிய 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 விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மைலேஜ். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பைக்குக்கு இவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 to 50. டெஃபினெட்லி நீங்கள் சிட்டியில் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 40 to 45 வந்து டெஃபினெட்லி கிடைக்குது. ஹைவேல ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 50 அபவ் கூட டச் பண்ணுது சம்டைம்ஸ். இது வந்து நீங்கள் இவ்வளோ மைலேஜ் கொடுக்கூட நீங்கள் ஒரு 40 to 50 அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தரவே தருது. அண்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். அது வந்து இனிமேல் வர வேண்டிய எல்லாத்துலேயும் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த வண்டியை வந்து வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்ணை முடிட்டவங்களாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல், இந்த மாதிரி ஒரு மைலேஜ், இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த ப்ரைஸில் எந்த பிராண்டாலையும் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் அவங்க கொடுக்கல, மேபி இன் ஃபியூச்சர் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு தரமான பைக் வந்து யமஹா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாராக அந்த வண்டி வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தென் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு R15 M ஆனாலும் உங்களுக்கு இதே சேம் இருந்தால், பட் அதில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை வந்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆண்டி தென், பை பை.